So hello everyone, welcome to Max Corner. So in the class, we will see community tab la potta question kana solution vandu paapom. So in the question, 6:4:10 அப்படிங்கிற ரேஷியோ விகிதமா இருக்குங்க, இத பெர்சன்டேஜா மாத்தணும். ரைட், இத பெர்சன்டேஜா எப்படி மாத்தலாம் அப்படினாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ரேஷியோவை எப்படி நம்ம பெர்சன்டேஜா மாத்தணும் அப்படினாங்க. 6 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் டோட்டல் ரேஷியோடன் பாருங்க. 6 பிளஸ் 4 10, 10 பிளஸ் 10 20, இதுதான் டோட்டல் ரேஷியோ. பெர்சன்டேஜ் வேணும்னா நம்ம எப்படி 100 ஆல பெருக்கும், ஓகேங்களா? ஒரு நம்பருக்கு பெர்சன்டேஜ் வேணும்னா 100 ஆல பெருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ரைட், 100 ஆல பெருக்குறோம். ரைட், இதை அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 × 6 × 5 = 30, 100 ஆல பெருக்கிட்டோம் அப்படிங்கிறனால அது பெர்சன்டேஜா வந்துருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ 4/20 × 100. ரைட், இந்த 20 இதையும் கேன்சல் பண்ணால் 5 × 4 = 20%. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 10/20. ஏன் 20 போடுறன்னு புரியுது இல்லைங்களா? 10ங்கிறது அதனுடைய ரேஷியோங்க, கீழே போடுற 20ங்கிறது டோட்டல் ரேஷியோ. ரைட், × 100. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5, அடுத்தது 50%. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, 30%, 20%, and 50%. கிளியர்? ஸோ இதில் நம்ம பேசிக்காக பண்ணுற தப்பு என்னவா இருக்கும் நாங்க, இது என்ன நம்பரோ அந்த நம்பருக்கு அப்படியே பர்சன்டேஜ் சிம்பிள் போடுறது தப்பு. இங்கே ஜீரோவோட சேர்த்து 100 பெருக்கி நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி வந்து பாருங்களேன், இங்கே என்ன நம்பரோ அதை நம்பர் அப்படியே பர்சன்டேஜ் சிம்பிளாக எழுதுறது தப்பு. ரைட், இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரேஷியோ வச்சு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று சிம்பிளாக இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதனுடைய சம் வந்து 100% இருக்குங்க. 30 + 20 + 50 = 100. ஏன்னா டோட்டல் அப்படிங்கும்போது பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 100%ங்களா? அப்போது அதை மூணாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3% கூட்டினா 100 தானே கிடைக்கணும். ரைட், ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணால் 100% இருக்குங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆர்டர் முக்கியம். இன்னொரு விஷயம், ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 100% தாண்டி வருதுங்க சம் பண்ணோம் அப்படின்னா. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா டோட்டல் ஒரு நம்பரை மூணாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, மூணையும் ஒரு ரேஷியோவாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் ரேஷியோங்கிறது எப்பயுமே 100%. ரைட், இந்த இடத்துல நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் அதாவது ரேஷியோவாக இருக்கிறத பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா, முதல்ல அந்த ரேஷியோ டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ. பர்சன்டேஜ் வேணும்னா எப்பயும் 100 பெருக்கும், அப்போ 100 பெருக்கி தான் ஆன்சர் பண்ணணும். கிளியர்? ரைட், ஸோ ஒரு சிலர் ஆப்ஷன் பி சொல்லலாம், இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா சார், 5 சுருக்கணும் அப்படின்னா 4, 6, 4, 10 ஆப்ஷன் பி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, பர்சன்டேஜையே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. அதாவது இந்த பக்கம் இருக்கிற ஜீரோவையும் இந்த பக்கம் இருக்கிற ஜீரோவையும் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜில் கேன்சல் பண்ணக்கூடாது. ரைட், இதை 5 டிவைட் பண்ணி 6:4:10 பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறது தப்பு. வேல்யூவாக தான் நம்ம ரெண்டு வேல்யூஸ் இருக்குன்னா காமனான நம்பரை வெளியெடுக்க முடியுமே தவிர, பர்சன்டேஜை ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணி நம்பரெல்லாம் வெளியெடுக்க முடியாது. ரைட், ஸோ என்னெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அது எல்லா தப்புக்கான ஆப்ஷன்ஸுமே நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ரைட், So thank you for everyone.